மாஸ்டர், யூஸ்வலாக இப்போ உங்களோட வந்து பியூட்டிஃபுல்லான இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த மேடையை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும், ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியர் பண்ணணும்னா நீங்கள் இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், காயத்ரி பிக் பாஸில் இருந்தால் அந்த டைம் வந்து ரொம்ப எனக்கு தான், ஏன்னா ஏதாவது பேப்பரில் ஏதாவது காயத்ரி பற்றி கேட்கணும்னா இந்த கலாமாஸ்டர் தான் எல்லாருக்கும் தெரியும். வேறு யார், அதாவது வேறு யாருக்கும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஸ்டென் யூனியன் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஷோ, எல்லா ஆர்டிஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லாரையும் வர வைக்கிறது, அதுலேயே மீட்டிங்கில் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல் ஈவெண்ட் நான் தான் பண்ணேன். திடீர்னு வந்து கால் வந்துகிட்டே இருந்து நான் எடுக்கல, என்னோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. திடீர்னு வந்து ப்ரைவேட் மாதிரி ஏதோ நம்பர் இருந்தோம், ஐயோ யாரோ இருக்க போகுது விஐபி நினச்சி எடுத்துட்டேன் மேடம், இன்னைக்கு ட்ரெய்லரில் வந்து கமல் சாரை வந்து காயத்ரி ஏதோ இது பண்ணியிருக்காங்களே. நான் சொன்னா அப்படியா, நான் பார்க்கவே இல்லை. இல்லை நீங்கள் அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், கமல் சார் சொன்னால் அது ஆக்சுவலி தப்பு தான், பட் தெரியல, நான் பார்க்காத சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காயத்ரி, நான் குழந்தையிலேருந்து பார்த்ததான் அந்த மாதிரி காயத்ரி கிடையாது. வரட்டும், வந்த உடனே தான் எங்களுக்கு தெரியும் நான் பேசணும்னா. அது அவங்க அப்படியே உருவத்தை வச்சு வேற மாதிரி கலா அவர்கள் காயத்ரியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, கலா மாஸ்டர் போய் காயத்ரியை திட்டினா, இப்படிலாம் போட்ட உடனே என் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னை பிடிச்சு திட்டாங்க. நான் சொன்ன, அப்படி சொல்லலை, அப்படி சொல்ல, நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுடைய வியூ பாயிண்ட்ல தப்பே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்படும். பட் நீங்க நம்ப மாட்டீங்க, காயத்ரி அன்னைக்கு எலிமினேட் ஆகி வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுத்தோன்னே, கலாண்டி கவலையப்படாதீங்க, நான் கோச்சிக்கவே இல்லைன்னு சொன்னா ஒரே வார்த்தை. அதுல வந்து அந்த இடத்துல ஒரு செகண்ட் நான் அப்படியே இது பண்ணிட்டு, நான் அது கூட பேசாம இருந்திருக்கலாமே. ஏதோ அவசரத்துல இவங்க கேட்டதுல நம்ம அவசரத்துல பேசின ஒரு விஷயம், நான் எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப ஃப்ராங்க்ன்னு. பட் நான் அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி போக மாட்டேன், நான் எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டேன். என்னோட நார்மலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நான் திட்டுவேன், வேற யாரோ திட்டினா கூட எனக்கு கோவம் வரும். அந்த மாதிரி எந்த நான் நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம், ஆனா அந்த டைம்ல காயத்ரி வந்து உடனே போன் கால் எடுத்துருக்கு, விட்டுருங்க கலாண்டி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் கிரிச்சாட்டம், ஏன்னா நான் என்ன இருந்தாலும் அந்த வேர்ட் நான் சொல்லக்கூடாது. அது சொன்னதுக்கு எங்க அக்காட்ட நான் சாரி கேட்டது பண்ணேன். பட் அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப, அதை வச்சு பெருசு பெருசா பண்ணி அப்ரிசியேஷன் முக்கியம் இல்லை, பட் இல்லாத விஷயத்த அதை அப்படியே உருவத்தாக்கிட்டாங்க. அதுதான் Thank you.